நம்ம கூட இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க நமக்காக அந்த போராடி அந்நிய ஏகாதிபத்திய இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த போது எங்காவது ஒரு அரசாங்கத்துக்கு இந்த நாட்டில் சாதாரண எங்களுடைய கடற்கரைக்குரிய குப்பை வந்து வரி போட்டாயே அப்படின்னு சொன்ன உடனே மகாத்மா காந்தி மக்களை தண்டி யாத்திரை தண்டி கடற்கரையில் வந்து உட்கொள்றாரு. அதே போல வேதாரத்தில் ராஜா முதலமைச்சர் ராஜேஜி அவர்கள் திருச்சியிலிருந்து வேதாரத்துக்கு வந்து உப்பு வரிகூடா 78 தியாகிகளோட இங்கே ராஜாஜி அவர்கள் 140 பேரோட சத்தியாகிரக போராட்டத்தை கலந்துகிட்டாரு. அதே போய் கேளப்பன் 350 பேரோட சத்தியாகிரக போராட்டம் முன்னேற்றம் கிராம முன்னேற்றம் போன்ற இதை பின்பற்ற மதுவிலக்கு பிரச்சாரத்தை நம்ம மேற்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்து இப்பொழுது அப்துல் ஜபார் அவர்கள் மாலை அனுப்புவார்கள். கொஞ்சம் அப்படியே ஒதுங்க நிலைமை அண்ணா அப்படியே மாலை போடும்போது பாருங்க அப்படியே எல்லாம் பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், மரியாதைக்குரிய ராஜகோபால் ஆச்சாரியின் புகழ், மரியாதைக்குரிய ராஜகோபால் ஆச்சாரியின் பசுமை புரட்சி தந்த சிஎஸ்இன் புகழ், பசுமை புரட்சியை தந்த சுப்பிரமணியத்தினுடைய புகழ், பசுமை புரட்சியினுடைய தந்தை சுப்பிரமணியத்தினுடைய புகழ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், மகாத்மா காந்தியின் புகழ். மகாத்மா காந்தி அவர்கள் 1930 மார்ச் மாதம் 12 தேதி குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்தில் இன்று காலை அவருடைய பிரார்த்தனைகளை முடித்து கொண்டு சுமார் 70 பேரோடு ஏறக்குறைய 370 மைல் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து சூரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தண்டிக்கு அவர் யாத்திரை செய்கின்றார். அந்த பயணத்தின் காரணமாக அந்த போராட்டத்தின் காரணமாக வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய அனைத்து பகுதி மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய வரலாறு அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாகத்தான். அந்த போராட்டத்தின் காரணமாக லட்சம் மக்கள் கைதாகி இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தந்த நாள் இந்த நாள்.